வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக பழனிசாமி. தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் 10,000 விவசாயிகள் உற்பத்தி அமைப்பு பிரதமர் நரேந்திர மோடி நாளை தொடங்கி வைக்கிறார். 2 கோடி விவசாயிகளுக்கு கடன் அட்டைகள் வழங்கும் இயக்கத்தையும் தொடங்கி வைக்கிறார். அறிவியல் ஆராய்ச்சியின் தாக்கம் சாமானிய மக்களை சென்றடைய வேண்டும். தேசிய அறிவியல் தின விழாவில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த். இந்தியாவில் முதலாவதாக செம்மொழியாக அங்கீகரிக்கப்பட்டது தமிழ்மொழி. தமிழ் இலக்கியங்கள் உத்வேகம் தருபவை என்று குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு பெருமிதம். ஈரானில் சிக்கி தவிக்கும் தமிழக மீனவர்களை உடனடியாக மீட்டு வர நடவடிக்கை. வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கடிதம். குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு ஆதரவாக தமிழகம் முழுவதும் பிஜேபி பேரணி. இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா முடிவு. இருபது ஓவர் மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட். இந்தியா இலங்கை நாளை பலப்பரீட்சை. விரிவான செய்திகள். நாடு முழுவதும் 10,000 விவசாயிகள் உற்பத்தி அமைப்புகளை பிரதமர் நரேந்திர மோடி நாளை தொடங்கி வைக்க உள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் சித்திரக்கூட்டில் நடைபெறும் விழாவில் பிரதமர் கிஷான் திட்டம் தொடங்கப்பட்டு ஓராண்டு நிறைவை கொண்டாடும் வகையில் இத்திட்ட பயனாளிகளுக்கு கிஷான் கடன் அட்டைகளை வழங்கும் இயக்கத்தையும் அவர் தொடங்கி வைக்கிறார். நாட்டில் 1.1 ஹெக்டேருக்கும் குறைவாக நிலம் வைத்திருக்கும் சிறு நடுத்தர மற்றும் நிலமற்ற விவசாயிகள் சாகுபடியின்போது ஏற்படும் சவால்களுக்கு தீர்வு காணும் வகையில் இந்த விவசாயிகள் உற்பத்தி அமைப்புகள் பெருமளவிற்கு உதவிகரமாக இருக்கும். விவசாயிகளுக்கு தேவையான இடுபொருட்கள், நிதியுதவி, தொழில்நுட்பம், விளைபொருட்களை சந்தைப்படுத்துதல் போன்றவற்றில் இந்த அமைப்பின் உறுப்பினர்கள் உதவுவதுடன் விவசாயிகளுக்கு விரைவில் வருமானம் கிடைக்கவும் வகை செய்யப்படும். பிரதமரின் கிசான் திட்ட பயனாளிகள் 8.5 கோடி பேரில் சுமார் 6.5 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு கிஷான் கடன் அட்டைகள் வழங்கப்பட்டுள்ள நிலையில் எஞ்சிய 2 கோடி பயனாளிகளுக்கு கிஷான் கடன் அட்டைகள் வழங்கும் இயக்கத்தையும் பிரதமர் நாளை தொடக்கி வைக்கவுள்ளார். அறிவியல் ஆராய்ச்சியின் தாக்கம் வாய்ப்பு வசதிகள் அற்ற இளைஞர்கள், பெண்கள், சமூக பொருளாதாரத்தில் நலிந்த பிரிவினர் ஆகியோரை சென்றடைந்தால்தான் சிறப்பாக இருக்கும் என்று குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கூறியிருக்கிறார். சச்சி வி ராமனின் ராமன் விளைவு தொடர்பான ஆய்வை வெற்றிகரமாக மேற்கொண்ட தினம் தேசிய அறிவியல் தினமாக நாடு முழுவதும் இன்று கொண்டாடப்பட்டது. புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய அறிவியல் தின கொண்டாட்டத்தில் உரையாற்றிய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் நாட்டில் உள்ள அறிவியல் அமைப்புகளின் தரத்தை மேம்படுத்த மக்கள் உறுதிபூண வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மக்களின் மேம்பாட்டிற்கும் நலனுக்கும் பங்களித்து பயனாற்றுவது அறிவியல் அறிஞர்களின் கடமை என்று அவர் வலியுறுத்தினார். நாடு சுதந்திரம் பெற்ற பிறகு அறிவியல் உணர்வை மேம்படுத்துவதற்கு சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டு வருவதாகவும் அறிவியல் மனப்பான்மையை அடிப்படை கடமையாக அரசியல் சாசனம் கூறுகிறது என்றும் அவர் தெரிவித்தார். நாட்டின் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணிகளில் 15% குறைவாகவே பெண்கள் உள்ளனர் என்றும் உலகளவில் இது 30% என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். நேஷனல் டீச்சர்ஸ் டே. ஆக்டிங் ஆன் திஸ் சஜஷன், ஐ எம் டோல்ட் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் டிசைடட் டு செலிப்ரேட் தி நேஷனல் சயின்ஸ் டே ஃப்ரம் 1987. தி டே சூசன் வாஸ் February 28. That too has a special importance. It was on this day in 1928 that Sir Chandrasekhar Venkata Raman announced his path-breaking discovery of the phenomenon of the scattering of light known as the Raman effect. நிகழ்ச்சியில் பேசிய மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ஹர்ஷவர்தன், பல்வேறு துறைகளில் ஏற்படும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கான தேசிய முயற்சியில் விஞ்ஞானிகள் தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்றார். இளம் விஞ்ஞானிகளுக்கு அதிகாரம் அளிக்க அறிவியல் தொழில்நுட்ப அமைச்சகம் பல்வேறு திட்டங்களை தொடங்கியிருப்பதாகவும் அவர் கூறினார்.
அறிவியல் தினத்தை முன்னிட்டு குடியரசு துணைத் தலைவர் எம் வெங்கையா நாயுடு தமது டுவிட்டரில் வெளியிட்டுள்ள செய்தியில், மக்களின் வாழ்க்கையை வசதியாகவும் மகிழ்ச்சியானதாகவும் மாற்றுவதற்கு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துமாறு விஞ்ஞானிகளையும் ஆராய்ச்சியாளர்களையும் கேட்டுக் கொண்டார். தேசிய அறிவியல் தினத்தை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி நாட்டின் விஞ்ஞானிகளுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். பிரதமர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில், நமது விஞ்ஞானிகளின் திறன்களையும் கடும் உழைப்பையும் பாராட்டுவதற்கான நாள் தேசிய அறிவியல் தினம் என்றும், அவர்களது புதுமை படைப்பும் திறனும் முன்னணி ஆராய்ச்சிகளும் இந்தியாவுக்கு மட்டுமின்றி உலகுக்கே பயன்பட்டுள்ளன என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் செம்மொழியாக அங்கீகரிக்கப்பட்ட முதலாவது மொழியாக தமிழ் உள்ளது என்றும், அதன் இலக்கியங்கள் உத்வேகம் தருபவையாக அமைந்துள்ளன, தமிழ் கவிதைகளுக்கு உலக அளவில் ஈர்ப்பு உள்ளது என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கூறியிருக்கிறார். மகாபலிபுரத்தில் இன்று அரசு கட்டடக்கலை மற்றும் சிற்பக்கலை கல்லூரியில் உரையாற்றிய அவர், காலங்களை கடந்த ஞானமாக உள்ள திருக்குறள் வசுதைவத குடும்பம் என்பதை நமக்கு கற்பித்து வழிகாட்டியாக திகழ்கிறது என்று கூறினார். பரதநாட்டியத்தில் பிறப்பிடமாகவும் சங்கீத பாரம்பரியம் மிக்கதாகவும் இடமாகவும் பல்வகை கலாச்சாரங்களின் வளமைகளை கொண்டதாகவும் தமிழகம் உள்ளது என்றார். Is one of the ancient beautiful language, Tamil. So this has to be promoted, preserved. Its rich literature is inspiring and its poetry has universal appeal. The Tamil poetry has universal appeal. The timeless wisdom of Tirukkural still continues to guide us. It teaches us the values of sharing and caring. And Vasudhaika Kutumbakam, and it says, like life is linked to the flesh. பல்கலைக்கழகங்கள் மக்களுக்கு பொருத்தமான தொழில்நுட்பங்களை உருவாக்கும் இடங்களாகவும் நவீனத்துவத்தின் மையங்களாகவும் திகழ வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் கேட்டுக் கொண்டார். டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் தற்போது வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்தையும் நிர்ணயிப்பதில் முக்கிய பங்காற்றும் நிலையில், கட்டடக் கலைஞர்களின் படைப்பாற்றல் அதற்கு ஈடுகொடுப்பதாக அமைய வேண்டும் என்றார். விரைவாக மாறிவரும் உலகின் தேவைகளை சந்திக்கும் வகையில் கட்டடக் கலைஞர்கள் படைப்பாற்றல் திறன் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். தங்களது கலை திட்டங்களில் பாதுகாப்பு மற்றும் நிலைத்த தன்மை ஆகிய கொள்கைகளுக்கு முக்கிய இடம் தருமாறு அவர் கேட்டுக் கொண்டார். தற்போதைய தேவை சுற்றுச்சூழலுக்கு உகந்த பசுமை கட்டடங்களை மேம்படுத்துவதன் என்று குறிப்பிட்ட அவர், இதன் மூலம் தண்ணீர் பயன்பாடு, எரிசக்தி பயன்பாடு ஆகியவை குறைந்துவிடும் என்றும் கூறினார். பின்னர் குடியரசு துணைத் தலைவர் இந்த கல்லூரி மாணவர்களிடையே கலந்துரையாடினார். முன்னதாக இந்த கல்லூரியின் பல்வேறு பணி அரங்குகளை அவர் பார்வையிட்டார். தப்பாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம், கைச்சிலம்பம் போன்ற கிராமிய கலை நிகழ்ச்சிகளையும் குடியரசு துணைத் தலைவர் பார்வையிட்டார். குடியுரிமை திருத்தச் சட்ட விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் மக்களின் உணர்வுகளை தூண்டி வன்முறைக்கு வித்திடுவதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குற்றம் சாட்டியுள்ளார். புவனேஸ்வரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், குடியுரிமை திருத்தச் சட்டம் சிறுபான்மையினருக்கு எதிரானது என்ற காங்கிரஸ், பகுஜன் சமாஜ், திரிணாமுல் காங்கிரஸ், சமாஜ்வாதி மற்றும் இடதுசாரி கட்சிகளின் கருத்தை மறுத்தார். இந்த விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் வதந்திகளை பரப்பி வருவதாகவும் அவர் குறை கூறினார். குடியுரிமை திருத்தச் சட்டம் இந்தியாவில் வசிக்கும் எந்தவொரு சிறுபான்மையினரின் குடியுரிமையை பறிக்காது, மாறாக வெளிநாட்டிலிருந்து வந்தவர்களுக்கு குடியுரிமை வழங்குவதற்காகவே இந்த சட்டம் கொண்டுவரப்பட்டிருப்பதாகவும் அமித்ஷா குறிப்பிட்டார். ராமர் கோவில் விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சி உச்சநீதிமன்றத்தில் நீண்ட நாள் இழுத்தடித்து வந்ததாகவும் அமித்ஷா தெரிவித்தார். ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி அறக்கட்டளை ஒன்றை ஏற்படுத்தி ராமர் கோவில் கட்டுவதற்கு வழிவகுத்துள்ளதாகவும் அவர் கூறினார். நதிநீர் இணைப்பு திட்டம் செயல்பாட்டிற்கு வரும்போது இந்தியாவில் விவசாயமும் பொருளாதாரமும் வளர்ச்சி அடையும் என்று மத்திய சாலை போக்குவரத்து, சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் நிதின் கட்கரி கூறியிருக்கிறார். காரைக்கால் தேசிய தொழில்நுட்பக் கழக பட்டமளிப்பு விழாவில் சிறப்புரை ஆற்றிய அவர், விவசாயத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கும் தொழில்களுக்கு அதிக கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். மாணவர்கள் புதிய சக்தி, புதிய முயற்சிகள், புத்தாக்க திட்டங்களில் கவனம் செலுத்தினால் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதுடன் வரலாற்றிலும் இடம்பெற முடியும் என்றார். மாணவ பருவம் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு முன்னேற்றம் பெற பல தருணங்கள் அமைத்து தரும் என்று அவர் கூறினார். இதற்கென நாட்டில் உள்ள அனைத்து தொழில்நுட்ப கல்லூரிகளுக்கும் அரசு அதிக நிதி ஒதுக்கீடு செய்து வருவதாகவும் தெரிவித்தார்.
வளர்ந்து வரும் உலகில் எரிசக்திக்கு மாற்றாக சுற்றுச்சூழலை பாதிக்காத எரிசக்தி ஆதாரங்களை உருவாக்கி எரிபொருள் சேமிப்பை மேம்படுத்த வேண்டுமென்று மாணவர்களை அவர் கேட்டுக் கொண்டார். கழிவுப் பொருட்களை கொண்டும் இயற்கை பொருட்களை கொண்டும் தயாரிக்கப்படும் பயோடீசல், நீர் மின்சாரம் போன்றவற்றைக் கொண்டு மாணவர்கள் புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்க வேண்டும் எனவும் நிதின் கட்கரி வலியுறுத்தினார். Yesterday in Delhi, I was in program giving awards for the students, IIT students, who are having a special innovations, and it was a very, very fantastic program where all the people who are present. நிகழ்ச்சியில் புதுவை முதலமைச்சர் நாராயணசாமி, அமைச்சர் கமலக்கண்ணன், காரைக்கால் தேசிய தொழில்நுட்பக் கழக இயக்குநர் சங்கர நாராயணசாமி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்திய கடலோர காவல்படையின் ஆழ்கடல் ரோந்து கப்பல் வரத் இன்று முறைப்படி தொடங்கி வைக்கப்பட்டது. மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை இணையமைச்சர் மன்சுக் மாண்டவியா இந்த கப்பலை சேவையை தொடங்கி வைத்தார். தொன்னூற்று ஆறு மீட்டர் நீளமுள்ள இந்த கப்பல் சென்னையை அடுத்த காட்டுப்பள்ளியில் உள்ள லார்சன் அண்ட் டூப்ரோ கப்பல் கட்டும் தளத்தில் கட்டப்பட்டது. இந்த கப்பலின் அதிநவீன செலுத்துகை மற்றும் தகவல் தொடர்பு கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளன. பாதுகாப்பு அமைச்சக ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த நிறுவனம் தயாரித்து வழங்கியுள்ள ஏழு ரோந்து கப்பல்களில் பரத் கப்பல் ஐந்தாவது ஆகும். இதற்கான நிகழ்ச்சியில் கடலோர காவல்படை தலைமை இயக்குநர் கே நடராஜன், சென்னை துறைமுக பொறுப்புக் கழக தலைவர் பி ரவீந்திரன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். 28 ஆண்டுகளுக்கு முன்பு இந்திய கடலோர காவல்படையில் பயன்படுத்தப்பட்ட வரத் என்ற கப்பலுக்கு பதிலாக புதிய கப்பல் பயன்படுத்தப்படும் என்று கடலோர காவல்படை தலைமை இயக்குநர் கே நடராஜன் தெரிவித்தார். வன்முறையால் பாதிக்கப்பட்ட வடகிழக்கு தில்லியில் இயல்பு நிலை திரும்பியிருப்பதாகவும், கடந்த 48 மணி நேரத்தில் அசம்பாவிதங்கள் எதுவும் நடைபெறவில்லை என்றும் தில்லி காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இன்று காலை முதல் 10 மணி நேரத்திற்கு பாதிக்கப்பட்ட பகுதிகளில் 144 தடை உத்தரவு தளர்த்தப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். காவல்துறையினரின் ரோந்து பணி தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதுடன் விஷமிகள் உன்னிப்பாக கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். நம்பிக்கை ஏற்படுத்தும் நடவடிக்கையாக காவல்துறையினர் அமைதிக்குழு கூட்டங்களை நடத்தி வருகின்றனர். வடகிழக்கு தில்லியில் வன்முறையால் இதுவரை 42 பேர் உயிரிழந்த நிலையில் தில்லி வாழ் மக்கள் வதந்திகளை நம்ப வேண்டாம் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். சாதி சமய பாகுபாடின்றி சமுதாயத்தின் அனைத்து பிரிவு மக்களுக்கும் பாதுகாப்பு வழங்குமாறு தில்லி காவல்துறை கேட்டுக் கொண்டிருப்பதாகவும் அவர் கூறினார். கோவிட் 19 நோய் தொற்று விரைவாக பரவி வரும் நிலையில் ஜப்பான், தென்கொரியா நாட்டவர்களுக்கு இந்தியா வந்தடைந்த பிறகு வழங்கப்படும் விசா நடைமுறை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. டோக்கியோவில் உள்ள இந்திய தூதரகம் இன்று இதனை அறிவித்தது. ஜப்பான் துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்ட கப்பலில் இருந்த 119 இந்தியர்கள் மற்றும் 5 வெளிநாட்டவர்களை இந்தியா வெளியேற்றி கொண்டு வந்த பின்னர் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சீனாவுக்கு அடுத்தபடியாக தென்கொரியாவில் கோவிட் 19 பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 2000 தாண்டியுள்ளது. அந்நாட்டில் இந்த நோய்க்கு 13 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் அதிக பாதிப்புக்கு ஆளான ஜப்பான், தென்கொரியா நாட்டவர்கள் மூலம் இந்த நோய் தொற்று இந்தியாவில் பரவுவதை தடுக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இவர்களுக்கான விசா நடைமுறை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. ஈரானில் பல்வேறு துறைமுகங்களில் சிக்கியுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்த 300 மீனவர்களை வெளியேற்றி இந்தியாவுக்கு கொண்டுவர ஏற்பாடு செய்யுமாறு வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கரை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். முதலமைச்சர் எழுதியுள்ள கடிதத்தில் ஈரானில் கோவிட் 19 நோய் தொற்று காரணமாக விமானம் சேவைகள் பல ரத்து செய்யப்பட்டிருப்பதால் கிஷ் துறைமுகம், ஷிரு மற்றும் இதர ஈரான் நாட்டு இடங்களிலிருந்து இந்திய மீனவர்கள் புறப்பட்டு வர இயலவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் இதர பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்களையும் சேர்த்து சுமார் 450 பேர் சிக்கியிருப்பதால் இவர்கள் அனைவரையும் மீட்டுக் கொண்டுவர உதவுமாறு முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதனிடையே முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமைச் செயலகத்தில் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் ஆய்வுக் கூட்டத்தை நடத்தினார்.
2020-21 நிதிநிலை அறிக்கை தொடர்பான மானிய கோரிக்கைகள் மீதான ஆய்வுக் கூட்டங்களின் தொடர்ச்சியாக இன்று பொதுப்பணித்துறை ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தலைமைச் செயலாளர் சண்முகம், பொதுப்பணித்துறை முதன்மை செயலாளர் டாக்டர் மணிவாசகம் மற்றும் அரசுத்துறை உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர். மதுரை மாவட்டத்தில் குடிநீர் விநியோகம், தெருவிளக்கு, வீட்டு வசதி திட்டங்கள் மற்றும் சாலைப்பணிகளுக்கு மத்திய மாநில அரசுகள் முக்கியத்துவம் அளித்து வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழுவின் கூட்டம் இக்குழுவின் தலைவரான மதுரை தொகுதி மக்களவை உறுப்பினர் வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்றது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ரவீந்திரநாத் குமார், மாணிக்கம் தாக்கூர் ஆகியோர் முன்னிலை வகிக்க வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் சிறப்புரையாற்றினார். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர், குடிநீர், தெருவிளக்கு, வீட்டு வசதி, நீர் மேலாண்மை போன்ற திட்டங்கள் மத்திய மாநில அரசுகளின் பங்களிப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். தொலைநோக்கு திட்டங்கள் மற்றும் அன்றாட அவசிய தேவைகள் தீர்க்கக்கூடிய திட்டங்கள் குறித்து தமிழக முதலமைச்சர் மாவட்ட ஆட்சியர்களுடன் நேரடியாக ஆய்வு செய்து உரிய அறிவுரை வழங்கி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மாவட்ட ஆட்சியர் வினய் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். மதுரை மாவட்டத்தில் குடிநீர் விநியோகம், தெருவிளக்கு, வீட்டு வசதி திட்டங்கள் மற்றும் சாலைப்பணிகளுக்கு மத்திய மாநில அரசுகள் முக்கியத்துவம் அளித்து வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழுவின் கூட்டம் இக்குழுவின் தலைவரான மதுரை தொகுதி மக்களவை உறுப்பினர் வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்றது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ரவீந்திரநாத் குமார், மாணிக்கம் தாக்கூர் ஆகியோர் முன்னிலை வகிக்க வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் சிறப்புரையாற்றினார். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர், குடிநீர், தெருவிளக்கு, வீட்டு வசதி, நீர் மேலாண்மை போன்ற திட்டங்கள் மத்திய மாநில அரசுகளின் பங்களிப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். தொலைநோக்கு திட்டங்கள் மற்றும் அன்றாட அவசிய தேவைகள் தீர்க்கக்கூடிய திட்டங்கள் குறித்து தமிழக முதலமைச்சர் மாவட்ட ஆட்சியர்களுடன் நேரடியாக ஆய்வு செய்து உரிய அறிவுரை வழங்கி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மாவட்ட ஆட்சியர் வினய் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு ஆதரவாக பிஜேபி சார்பில் தமிழகம் முழுவதும் இன்று பேரணி நடைபெற்றது. சென்னையில் சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை அருகே நடைபெற்ற பேரணியில் பிஜேபி தேசிய செயற்குழு உறுப்பினர் இல கணேசன், மாநில பொதுச் செயலாளர் நரேந்திரன், நடிகர் ராதாரவி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய இல கணேசன், குடியுரிமை திருத்தச் சட்டத்தை யாராலும் மாற்ற முடியாது என்றார். இந்த சட்ட திருத்தத்தால் இந்தியாவில் வசிக்கும் இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பு வராது என்று குறிப்பிட்ட அவர், தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியும் திட்டமிட்டபடி நடைபெறும் என்றார். இந்த பேரணியின் முடிவில் இல கணேசன் உள்ளிட்ட நிர்வாகிகள் சென்னை தலைமைச் செயலகத்திற்கு சென்று பிஜேபியின் நிலைப்பாட்டை விளக்கி தலைமைச் செயலாளரிடம் மனு ஒன்றை அளித்தனர். நெல்லையில் நடைபெற்ற பேரணியை முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார். நகரின் முக்கிய வீதிகள் வழியாக வந்த இந்த பேரணியின் முடிவில் பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு ஒன்றை அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பொன் ராதாகிருஷ்ணன், தேர்தலை கருத்தில் கொண்டு எதிர்க்கட்சிகள் இப்பிரச்சினையை தூண்டிவிடுவதாக குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் கல்லூரி மாணவர்கள் தவறாக வழிநடத்தப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மதத்தைச் சேர்ந்த, குறிப்பாக இஸ்லாம் மதத்தைச் சேர்ந்த யாருக்கும் எந்தவித பாதிப்பும் இல்லை என்பதை நாட்டுடைய பிரதம மந்திரி மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார். தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்களும் சட்டமன்றத்திலேயே இதை தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். இதை ஊதி பெரிதாக்கிக் கொண்டிருப்பது காங்கிரஸ் கட்சி. தமிழக அரசு மருத்துவர்கள் போராட்டம் நடத்த உரிமை இல்லை என்று தெரிவித்த சென்னை உயர்நீதிமன்றம் போராட்டத்தில் ஈடுபட்ட மருத்துவர்களின் பணி இடமாற்றம் செய்து அரசு பிறப்பித்த உத்தரவுகளை ரத்து செய்து தீர்ப்பளித்துள்ளது. ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் தமிழக அரசு மருத்துவர்கள் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
அவர்களுடன் அரசு மேற்கொண்ட பேச்சுவார்த்தைக்கு பின் போராட்டம் திரும்ப பெறப்பட்ட நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட மருத்துவர்களுக்கு சார்ஜ் மெமோ என்னும் குற்றச்சாட்டுகள் குறிப்பானையும் சிலருக்கு பணி இடமாறுதல் உத்தரவுகளும் பிறப்பிக்கப்பட்டன. இதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மருத்துவர்கள் பலர் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கின் இரண்டாம் கட்ட விசாரணை இன்று. நீண்டகாலமாக நிலுவையில் உள்ள கோரிக்கைகள் குறித்து அரசு மருத்துவர்களும் அரசும் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காண வேண்டும் என்று உத்தரவிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் வழக்குகளை முடித்து வைத்தது. தொடர்வது விரைவுச் செய்திகள். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் காத்தவராயன் உடல்நலக் குறைவு காரணமாக சென்னையில் இன்று காலமானார். அவருக்கு வயது 59. இருதய கோளாறு காரணமாக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி இன்று காலை உயிரிழந்தார். அவரது உடல் இன்று மாலை சொந்த ஊரான குடியாத்தம் அருகே உள்ள பேராணம்பட்டு எடுத்து வரப்பட்டு பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. அவரது இறுதிச் சடங்குகள் நாளை நடைபெறவுள்ளது. திமுகவில் பல்வேறு பொறுப்புகளை வகித்துள்ள அவர் நகரமன்ற தலைவராகவும் பொறுப்பு வகித்துள்ளார். அவரது மறைவுக்கு ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், திமுக தலைவர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட பல தலைவர்கள் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளனர். தேசிய அறிவியல் நாளையொட்டி சந்தையில் புதிய கருத்துக்கள் மற்றும் அவற்றின் பொருள் என்கிற தலைப்பில் மத்திய அறிவியல் தொழில் ஆராய்ச்சிக் கழகத்தின் முன்னாள் தலைமை இயக்குநர் பேராசிரியர் சமீர்குமார் பிரம்மச்சாரி பேருரை ஆற்றினார். மத்திய அறிவியல் தொழில் ஆராய்ச்சிக் கழகத்தின் சென்னை பிரிவு விஞ்ஞான அரங்கத்தில் ஏற்பாடு செய்திருந்த இந்த நிகழ்ச்சியில் அவர் உரையாற்றினார். இந்திய மருந்து தயாரிப்பு துறையின் முன்னோடி நிறுவனமான இம்காப்ஸ் அமைப்பின் சார்பில் இன்று புதிதாக 23 சித்தா, ஆயுர்வேத மற்றும் யுனானி மருந்துகள் வெளியிடப்பட்டன. இவற்றை தமிழக அரசின் போக்குவரத்துத்துறை முதன்மை செயலர் தென்காசி வெளியிட தமிழக அரசின் இந்திய மருந்துகள் உரிமை வழங்கும் அலுவலர் எம் பிச்சையகுமார் பெற்றுக் கொண்டார். வெளியிடப்பட்ட புதிய மருந்துகள் பற்றி இம்காப்ஸ் தலைவர் மரு ஆர் கண்ணன் விளக்க உரையாற்றினார். இம்மருந்துகளை மருத்துவர்களின் ஆலோசனையின் பேரில் பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி ஊராட்சி ஒன்றியத்தைச் சேர்ந்த சித்தேரி பழங்குடியின மக்கள் வாழும் மலை கிராமத்தில் மத்திய அரசின் மக்கள் தொடர்பு மற்றும் கள அலுவலகம் சார்பில் ஒரே பாரதம் உன்னத பாரதம் விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை கிராம வங்கி மண்டல மேலாளர் பாஸ்கரன் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் இளைஞர் திறன் மேம்பாட்டு திட்டம் மற்றும் தூய்மை இந்தியா இயக்கம் குறித்து விழிப்புணர்வு தகவல்களும் பொதுமக்களுக்கு எடுத்துக் கூறப்பட்டது. மத்திய அரசின் இசை மற்றும் நாடக பிரிவு சார்பில் மத்திய திட்டங்களை விளக்கும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. காற்று மாசுபடுவதை குறைக்கும் அதிக எரிசக்தி தரும் BS6 என்று அழைக்கப்படும் பாரத் 6 என்ற எரிபொருளை இந்திய எண்ணெய் கழகம் வரும் ஏப்ரல் மாதம் முதல் தேதி என்று அறிமுகப்படுத்தவிருக்கிறது. இத்தகவலை இக்கழகத்தின் சென்னை மண்டல செயல் இயக்குநர் ஜெகதேவன் வெளியிட்டார். சர்வதேச அளவில் யூரோ 6 என்று கூறப்படும் எரிபொருள் இந்தியாவில் பாரத் 6 BS6 என்று கூறப்படுகிறது என்றார் அவர். இதனை பயன்படுத்துவதால் கார்பன் மோனாக்சைடு, ஹைட்ரோ கார்பன், நைட்ரஜன் ஆக்சைடு வாகனங்களில் இருந்து வெளியேறுவது குறையும் என்றும் அவர் தெரிவித்தார். ஈரோட்டில் நகர்ப்புற தேர்தல் வரைவு வாக்குச்சாவடி பட்டியல் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் கதிரவன் தலைமையில் நடைபெற்றது. ஈரோடு மாவட்டத்தில் உள்ள ஈரோடு மாநகராட்சி, பவானி சத்தியமங்கலம், கோபிச்செட்டிப்பாளையம், புஞ்சை புளியம்பட்டி ஆகிய நகராட்சிகள் மற்றும் மொத்தமுள்ள 42 பேரூராட்சிகளில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடிகள் குறித்து இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. இதுகுறித்து ஆட்சேபனை மற்றும் மாற்றங்கள் இருப்பின் பொதுமக்கள் மற்றும் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் தங்களது கோரிக்கைகளை அடுத்த மாதம் 3 தேதிக்குள் தெரிவிக்கலாம் என்று ஆட்சியர் கூறினார். விருதுநகர் மாவட்டத்தில் நடப்பாண்டில் 14,112 தனிநபர் இல்ல கழிப்பறைகள் அமைக்கப்பட உள்ளன. இத்தகவலை விருதுநகர் மாவட்டம் இனாம்ரெட்டிப்பட்டி கிராமத்தில் நடைபெற்ற இந்திய அரசு தகவல் ஒலிபரப்பு அமைச்சக மக்கள் தொடர்பு விழிப்புணர்வு முகாமில் வெளியிடப்பட்டது. இந்த விழிப்புணர்வு முகாமை மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை உதவி திட்ட அலுவலர் வர்கீஸ் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் மத்திய மாநில அரசுகளின் திட்டங்களை விளக்கும் தோல்பாவை கூத்து நடைபெற்றது. பிளாஸ்டிக் பைகளை தவிர்க்கும் பொருட்டு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களுக்கு துணிப்பைகள் வழங்கப்பட்டன.
சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் மற்றும் தெற்காசிய நாடுகளின் பொருளாதார ஆராய்ச்சி கூட்டமைப்பும் இணைந்து ஒருங்கிணைக்கும் பொலிவுறு நகரங்களை சாத்தியமாக்குதல் என்ற சர்வதேச மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்திருந்தன. இம்மாநாட்டில் இத்துறை சம்பந்தப்பட்ட சர்வதேச வல்லுநர்கள் கலந்து கொண்டனர். இந்த மாநாட்டை பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் குழந்தைவேலு தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் சி ஆர் ராமன் கலந்து கொண்டு பொலிவுறு நகரங்கள் கட்டமைக்கப்பட்டு செயல்பாட்டிற்கு வரும்போது அனைத்து துறைகளிலும் வேலைவாய்ப்பு பெருகி பொருளாதாரம் மேம்படும் என்று கூறினார். பனிப்படர்ந்த மலைகள், ஆப்பிள் தோட்டங்கள், இயற்கை எழில் குன்றும் தல் ஏரி, இவை மட்டும்தான் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தின் செல்வங்களா என்ன? நாள் ஒன்றிற்கு 70 லட்சம் லிட்டர் பால் உற்பத்தியும் இப்பகுதியில் பெரிய சாதனை என்பதை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. நாட்டின் பல பகுதிகளில் வெண்மை புரட்சி கண்டிட முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் இத்தருணத்தில் அரசு மற்றும் தனியார் துறையின் ஒத்துழைப்போடு ஜம்மு காஷ்மீரில் நாள் ஒன்றுக்கு 70 லட்சம் லிட்டர் பால் உற்பத்தி செய்யப்படுகிறது. இம்முயற்சியின் வெற்றியில் ஆயிரக்கணக்கான விவசாயிகளுக்கும் பால் உற்பத்தி மையங்களுக்கும் பெரும் பங்கு உண்டு என்பது குறிப்பிடத்தக்கது. பால் உற்பத்தியில் புதிய சாதனையை படைக்கும் முயற்சியில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ஈடுபடுத்தப்படுவதற்கு ஊக்கமளிக்கப்படுகிறார்கள் என்று இத்துறையின் அரசு முதன்மை செயலர் டாக்டர் ஹஸ்கர் ஹசன் கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் பால் உற்பத்தியை அதிகரிக்க கால்நடை மேம்பாடு, புதிய கால்நடை இனங்களின் அறிமுகம், மாட்டுத்தீவன மேம்பாடு, பால் கொள்முதல், பால் பதனிடுதல், கால்நடைகளுக்கான சுகாதார திட்டம் மற்றும் எதிர்பாராத வகையில் நிகழும் ஆபத்துக்களை சமாளிப்பதற்கான மேலாண்மை ஆகியவற்றுக்கு அரசு முன்னுரிமை தரவிருக்கிறது. ஜம்மு காஷ்மீரில் 2 பசுக்களை கொண்ட பால்வள மையங்களை அமைக்க மத்திய அரசின் கால்நடை மற்றும் பால்வளத்துறை முன்வந்துள்ளது. காஷ்மீரில் பால் உற்பத்தி செய்வது ஒரு பெரும் முயற்சி என்றால் அதை சந்தைப்படுத்துவது மற்றொரு பிரச்சனையாக இருக்கிறது என்கிறார் டாக்டர் ஹஸ்கர் ஹாஷன். தேசிய பால்வள மேம்பாட்டு வாரியத்தின் ஆய்வின்படி நாள் ஒன்றுக்கு 70 லட்சம் லிட்டர் பால் உற்பத்தி என்ற சாதனையை படைத்து பால் உற்பத்தி செய்யும் முன்னோடி மாநிலங்களின் பட்டியலில் ஜம்மு காஷ்மீர் இடம்பெற்றுள்ளது என்பது சிறப்பு செய்தி. இலங்கையில் இவ்வருடம் டிசம்பர் மாதத்திற்கு முன்பாக நடைபெறவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா முடிவு செய்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் துணைத் தலைவராகவும் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள சமக ஜனபால வேக்காய கூட்டணியின் தலைவருமான பிரேமதாசா தேர்தல் பிரச்சாரத்தில் முன்னின்று நடத்துவதோடு கொழும்பு தொகுதியிலிருந்து முதன்முறையாக போட்டியிடவிருக்கிறார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் முன்னாள் பிரதமருமான ரணில் விக்ரமசிங்கேவும் கொழும்பு மாவட்டத்திலிருந்து போட்டியிடவிருக்கிறார். மகளிர் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதியில் வெற்றி பெற்ற இந்திய அணி குரூப் ஏ பிரிவில் இறுதி லீக் ஆட்டத்தில் நாளை இலங்கை அணியுடன் மோதுகிறது. மெல்போர்னில் நடைபெற்று வரும் மகளிர் கிரிக்கெட் போட்டி குரூப் ஏ, குரூப் பி என்று 2 பிரிவுகளாக நடைபெற்று வருகிறது. அதன்படி குரூப் ஏ பிரிவில் இந்திய அணி இதுவரை ஆஸ்திரேலியா, பங்களாதேஷ் மற்றும் நியூசிலாந்து அணிகளை வெற்றி கொண்டு அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி உலகின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற சில சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளின் தொகுப்பு. நீர்நிலைகள் அதிகம் கொண்ட கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதத்தில் வருகை தரும் வெளிநாட்டு பறவைகள் மார்ச் ஏப்ரல் மாதம் வரை இங்குள்ள மரங்களில் தங்கியிருக்கின்றன. ஐரோப்பா, ரஷ்யா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் இருந்தும் 12,000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அண்டார்டிகாவில் இருந்தும் இடம்பெயர்ந்து இப்பறவைகள் இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் உள்ள நீர்நிலைகளுக்கு வருகின்றன. குறிப்பாக கடும் கோடை காலத்திலும் கூட குமரி மாவட்டத்தில் உள்ள குளங்கள், உப்பளங்கள், ஆறும் கடலும் சேரும் பொழிமுகங்கள் உள்ளிட்ட பல்வேறு வகையான நீர்நிலைகள் அதிகமாக இருப்பதால்
அதில் பறவைகளுக்கு தேவையான புழு பூச்சி மீன்கள் உள்ளிட்ட உணவுகளும் இயற்கையாகவே கிடைப்பதால் பெரும்பாலான பறவைகள் குமரி மாவட்டத்தில் உள்ள நீர்நிலைகளை தேடி வருகின்றன. இதனால் தற்போது கன்னியாகுமரி மாவட்டத்தில் வெளிநாட்டு பறவைகளை கணக்கெடுக்கும் பணிகள் தொடங்கியுள்ளன. குழக்கடா, செங்கால் நாரை, நத்தை கொத்தி நாரை, வர்ண நாரை, ஊசிவால் வாத்து உள்ளிட்ட பல்வேறு வகையான வெளிநாட்டு பறவைகள் இங்கு வந்துள்ளன. ராஜக்காமங்கலம், சுவாமி தோப்பு, மணக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள நீர்நிலைகளில் வனத்துறையினர் மற்றும் கல்லூரி மாணவ மாணவியர் பறவைகளை கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இப்போ நம்ம இருக்கிறது சாமி தோப்பு உப்பளத்தில். இங்கே உள்நாட்டு பறவை வெளிநாட்டு பறவை நிறைய வரும். ஆனால் இந்த வருஷம் என்னன்னா நிறைய பறவைகளை காணலை, பெரிய அளவில் பறவைகள் வரல. ஏன்னு தெரியல. காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வனங்களை எல்லாம் அழிக்கிறது, அப்புறம் நன்னீர் பகுதிகளை ஆக்கிரமிப்பு செய்கிறது, அப்புறம் நன்னீர் பகுதிகளில் குடியிருப்புகளை உண்டாக்குறது. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா பறவைகள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிலர் மீன் பிடிக்கிறவங்க இல்லை மீன் வளர்க்குறவங்க பட்டாசு குளத்தை எரிகிறாங்க. இது அதாவது வாழிடங்கள் அச்சுறுத்தப்படுதல்னு சொல்லுவோம். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் 10,000 விவசாயிகள் உற்பத்தி அமைப்பு பிரதமர் நரேந்திர மோடி நாளை தொடங்கி வைக்கிறார். 2 கோடி விவசாயிகளுக்கு கடன் அட்டைகள் வழங்கும் இயக்கத்தையும் தொடங்கி வைக்கிறார். அறிவியல் ஆராய்ச்சியின் தாக்கம் சாமானிய மக்களை சென்றடைய வேண்டும். தேசிய அறிவியல் தின விழாவில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த். இந்தியாவில் முதலாவதாக செம்மொழியாக அங்கீகரிக்கப்பட்டது தமிழ்மொழி. தமிழ் இலக்கியங்கள் உத்வேகம் தருபவை என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு பெருமிதம். ஈரானில் சிக்கி தவிக்கும் தமிழக மீனவர்களை உடனடியாக மீட்டு வர நடவடிக்கை. வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கடிதம். குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு ஆதரவாக தமிழகம் முழுவதும் பிஜேபி பேரணி. இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா முடிவு. இருபது ஓவர் மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட். இந்தியா இலங்கை நாளை மலப்பரிச்சை. பொதிகைச் செய்திகளை யூடியூப்பில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.